ஸ்விட்சை போட்டாலே மாவு தன்னால் பாத்திரத்தில் ஈஸியாக கொட்டும். கல் தூக்கி கஷ்டப்பட தேவையில்லை. இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப மேஜிக்கான ஒரு கிரைண்டரை பற்றி பார்க்கலாம். இதில் ரெண்டு பேர்லேருந்து 2 கிலோ வரைக்கும் சப்பாத்தி மாவு கூட பிசையலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இந்த கிரைண்டர் வந்து நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டு 2 நாளில் நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு இந்த கிரைண்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை வந்து திறக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பேச்சலாக கொடுத்துருக்காங்க, ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது கூடவே ஒரு ஆட்டா நீடர் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கணும். இப்போ இந்த கிரைண்டர் தூக்கிட்டு போய் நம்ம கிச்சனில் செட் பண்ணி பார்க்கலாம். இதோடைய பிராண்ட் நேமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து கம்ஃபர்ட் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப காம்பேக்டாக பற்றிருக்கு. இந்த கிரைண்டரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. அந்த காலத்தில் ஆட்டுக்கல்ல மாவரிக்கும் போது அந்த கல் அப்படியே தான் இருக்கும், அந்த உரல் மட்டும்தான் சுத்தும் பார்த்தீங்களா. அதே மெத்தடில் தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரம் வந்து நம்மளுக்கு சுத்தாது, கல் மட்டும் சுத்தும். இதனால என்ன ஆகும்னா மாவு வந்து உங்களுக்கு சீக்கிரமா புளிக்காது. இன்னும் இதோடைய ட்ரம்மோ இதோடைய கல்லோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட் கிடையாது. ஈவன் ப்ரெக்னென்ட் லேடி கூட ஈஸியாக மாவரைக்கலாம். சிசேரியன் பண்ணிட்டு பேக் பெயின் இருக்கிற லேடிஸ்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டான கிரைண்டர் வாங்க நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நிறைய லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரைண்டரை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற கப்போ டம்ளரோ உலக்கோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 பங்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட ட்ரை பண்ணலாம், நல்லா தான் வரும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி மாவு அரைப்பாங்க. நான் ரொம்ப நாளாகவே அதாவது ரொம்ப வருஷமாகவே 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நான் அரைச்சிட்ருக்கேன். இப்போ 4 பங்கு இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 1 பங்கு அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்துலேயோ கப்புலேயோ எதில் அளந்தாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உளுத்தம் பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து 4 to 5 மணி நேரம் நல்லா இதை வந்து ஊற வைக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிரைண்டர் இருக்குது பாருங்கள், பெரிய கிரைண்டர், அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த கிரைண்டரில் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இந்த கல்லையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, அதாவது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். இப்போது கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க உளுத்தம் பருப்பை போட்டுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு நல்ல இட்லி சாஃப்டாக அப்படியே புசு புசுன்னு வரும். நம்ம சேனலில் நிறைய இட்லி ரெசிபி போட்டிருக்கோம், வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உளுத்தம் பருப்பை போட்டுட்டு உங்களுக்கு நான் டைம் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நேரத்தில் அரைக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ கொஞ்சம் போல் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 11:36 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1:06 நம்மளுக்கு அரைச்சிருச்சு. 11:41 நான் அரைச்சி முடிச்சிட்டேன். 1:06 உளுத்தம் பருப்பு அப்படியே மைய மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு பொங்கி நல்ல நிறைய உபரியும் கிடச்சிருக்கு. மிக்சிலலாம் அரைச்சிங்கன்னா சுத்தமாக உபரியே இருக்காது. இப்போ நம்ம இதை ஈஸியாக எடுக்கலாம் பாருங்கள். இப்போ மேஜிக்கை பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாத்திரத்தை அந்த கிரைண்டருக்கு கீழே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு கிரைண்டர் ஓட ஓட அந்த ஃபோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா மாவையும் கீழே தள்ளிடும். பாத்திரம் வைக்கிறதுக்கு கரெக்டாக காம்பேக்டாக இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர்ஸாக தள்ளும்போது நம்மளுக்கு மாவு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் விழுகிறதுக்கு சான்ஸே இல்லை. கரெக்டாக பாத்திரத்தில் கரெக்டாக விழுகுது. எல்லா மாவும் விழுந்துருச்சு பாருங்கள். உளுந்து பாருங்கள், நம்ம எவ்வளோ போட்டோம், 1 கப்பு அதாவது 200 கிராம் போட்டோம், எவ்வளோ உபரியாக மாவு கிடச்சிருக்கு பாருங்கள். அதுவும் பந்து பந்தாக அரைச்சி வச்சுருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வடைக்கெல்லாம் ஈஸியாக இதில் அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அரிசியை போட்டுக்கோங்க. இப்போ அரிசி எவ்வளோ நேரத்தில் அரைக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு இதோட வரக்கூடிய லிட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. மூடி வந்து நம்ம மூடும்போது சுத்தமாக சவுண்டே இருக்காது. சில கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும், கேட்குறதுக்கே அலர்ஜியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 12:24 நம்ம அரிசியை போட்டிருக்கோம். சரியாக வந்து 12:31 நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துருச்சு. 7 நிமிஷத்தில் நம்மளுக்கு அரிசியும் அரைச்சிருக்கு பாருங்கள். இதே மாவை நீங்கள் மற்ற கிரைண்டில் அரைக்கும் போது அரிசிக்கு 20 நிமிஷம், உளுத்தம் பருப்புக்கு 20 நிமிஷம், 40 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுவும் நம்ம சூடாயிருச்சுன்னா ஆஃப் பண்ணி போட்டு போட்டு நம்ம அரைப்போம். இப்போ வந்து நான் உளுத்தம் பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து இந்த அரிசி மாவோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். எப்போவுமே நம்ம கைகளில் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் சுற்றிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் கைகளில் வச்சு பிசைகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நாபை எடுத்து விட்டுட்டு கிரைண்டர் வந்து ஃபோர்ஸாக ஆன் பண்ணி விட்டுட்டா கம்ப்ளீட்டாக எல்லா மாவுமே நம்மளுக்கு இதில் பாத்திரத்தில் கொட்டிடும். சுத்தமாக மாவு இல்லை பாருங்கள், கையில் வச்சு வழிக்கவே தேவையில்லை நம்மளுக்கு. இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டு இந்த டியூப் மாதிரி இருக்க பாருங்கள், இதை திறந்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த கிரைண்டர் ஆன் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்லேயே நம்மளுக்கு கழுவி கொடுத்துரும்.
சும்மா லைட்டாக ரன்னிங் வாட்டரில் நம்ம கழுவிட்டா போதும், ரொம்ப ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு அடுத்ததான் ஆட்டா நீடரில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய கிரைண்டரில் வந்து நம்ம நிறைய மாவு தான் பிசையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் ரெண்டே ரெண்டு கப்பு மட்டும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து பெரிய கெஸ்ட் நிறைய வராங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் உப்பு வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டா நீடர் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கிக்கணும். இப்போ இதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபிட் பண்ணியாச்சு, கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைகிற மாதிரி ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசையலாம். இப்போ நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், ஒரு ரெண்டே நிமிஷம்தான், அதிகபட்சம் ரெண்டே நிமிஷத்தில் நம்மளுக்கு மாவு பிசைஞ்சிருச்சு. கெஸ்ட்டு வரணும்னு கூட அவசியமில்லை, நம்ம டெய்லி டெய்லி சப்பாத்தி சாப்பிடும்போது கூட இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு கூட ஈஸியாக பிசைய வருது. நல்லா அடித்து பிசைஞ்சால் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. மாவு வந்து அந்த ஆட்டன் நீடரில் ஒட்டவே கிடையாது. இப்போ ஈஸியாக அந்த மாவை எடுத்துக்கலாம். இதோடைய ஃப்ளஃபினஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கையில் அப்படியே அமுங்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு. கடைசியாக வந்து இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சோண்டு மாவு தான் ஒட்டியிருக்கு, அதை நம்ம கையிலே எடுத்துக்கலாம். ரெண்டுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு கூட ஈஸியாக மாவு பிசையலாம். 2 கிலோ மாவு கூட ஈஸியாக பிசையலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரைண்டரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு ரொம்ப இடமும் தேவைப்படாது, ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக கிச்சனில் உட்காந்துருக்கு. ஒரு மிக்ஸி வைக்கிற இடம் இருந்தாலே போதும். இந்த கிரைண்டர் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் தினம் தினம் இட்லி தோசைக்கு கவலையே கிடையாதுங்க, சின்ன பிள்ளை கூட மாவு அரைக்கலாம். இந்த கிரைண்டர் சென்னையில் ஜிமார்க் அப்ளைன்ஸ் அப்படிங்கிற கடையில் இருக்குதுங்க, ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு பக்கத்தில். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கால் பண்ணுங்கள். இன்னும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.